எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையே ஞானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை இறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. கரம் உயர்த்தி சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம். வெற்றி பெற மாதிரி கையை தட்டி சொல்லுமா, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிடு, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, கையை தட்டி சொல்லுவோமா, தோல்வி இல்லை எனக்கு, உரக்க சொல்லு, பவனி செல்வே தோல்வி இல்லை, வெற்றி பவனி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, நீதிமான்களின் கூடாரத்தில், கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒழிக்கட்டும், நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒழிக்கட்டும், தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வேன். எல்லாரும் கையை தட்டி உரக்க, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அல்ல.
அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, அகமகிழ்வோ அக்களிப்போ, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போ. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. ஏ கொடுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி த ஃபைனல் சாங், let's give him glory, honor in the house today. Thank you Jesus. Edo manidargal mattil vaasam seivavare engal naduvile vasithida veerumbidum devame எங்கள் நடுவிலே வசிச்சிட வீரும் வீடும் தெய்வமே. ஓமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தூதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சிங்காசனம் அமைத்திட உம்மை தூதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட வீரும் வீடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட வீரும் வீடும் தெய்வமே. கரமுயர்த்தி மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தூதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தூருகிறோம் இயேசு. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தூதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும்,
எதிரிகள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோமேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் தேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே எங்கள் துதி, எங்கள் கனம், எங்கள் மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக. ஃபார் எவர் யுவர் நேம் இஸ் ஹைலி எக்ஸால்டட். நீர் என்றென்றைக்கும் உயர்ந்தவர். எது அசைந்தாலும் முடி சிங்காசனம் அசைவதில்லை. உமை ஆராதனை செய்கிறோம். உங்கள் திருநாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யூ கேன் பி சீட்டட். உட்காருங்க. ஒரு 30 நிமிடம் தான் எனக்கு முன்னாடி இருக்குது. பட் ஐ ஹாவ் 3 முக்கியமான வார்த்தைகள் உங்கள் கூட சொல்ல போகிறேன். என்ன ஒரு அமைதி. ரெண்டு கொரிந்தியர் 11:3. It will be better if I can have it on the NKJV translation. 2 Corinthians 11:3. Tamil therindavargal alladhu Telugu irundhal ungal vedathai paarungal. Tamil la mattum yara eduthitingna na ilanga mudichirren. But I fear naan bayapadugiren abindrar Paul, lest somehow as the serpent deceived Eve by his craftiness, so your minds may be corrupted from the simplicity that is in Christ Jesus. I want to read it one more time. But I fear lest somehow, I fear, na bayapadrendra Paul, as the serpent deceived Eve by his craftiness, so your minds may be corrupted from the simplicity that is in Christ Jesus. Tamil. Agilum sarpamanadu thannudi thandrathinale yevalai vanjithathu pole ungal manadum kristuvai pattiya unmayilirundhu vilagumbadi kedukapaduvomo endru enna solrar appdi neenga purinjirpinga nenikiren. பக்கத்தில் சொல்ல கிறிஸ்தவம் ரொம்ப எளிதுங்க. இதை நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் சொல்ல நான் ரொம்ப பயப்படுறேன். என்ன பயப்படுறேன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவத்தை சிலர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இது நிமித்தமே ஏவாள் சத்ருவின் தந்திரங்கள் வஞ்சிக்கப்பட்டது போல என் ஜனங்களும் வஞ்சிக்கப்படுவார்களோ என்று நான் கலங்குகிறேன், பயப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகி பவுல் சொல்லுகிறார். லுக் அட் ஹிஸ் வேர்ட்ஸ். நான் ஆழமாக வேதத்திலிருந்து போதிக்கிறேன். சிம்பிளிசிட்டி தட் இஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்றார். கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற இந்த வாழ்க்கை எளிமை, எளிதான வாழ்க்கை. சிம்பிள், பி சிம்பிள் அப்படின்றார். சிம்பிளிசிட்டி இஸ் இன் கிரைஸ்ட். இல்லைனா இங்கிலீஷ், அ சிம்பிளிசிட்டி ஆஃப் டிவோஷன். தேவனை தேடுகின்ற, தொழுது கொள்ளுகின்ற விதம் ரொம்ப சிம்பிள். அதை ஏங்க இப்படி காம்ப்ளிகேட் பண்ணிடுறீங்க அப்படின்றார். அல்லது இப்படி சொன்னால், இப்படி முதல் இப்படி சொல்கிறேன், த
The secret of simplicity. Point number one. இது எளிய கிறிஸ்தவ மார்க்கம். ஆண்டவரை கிறிஸ்துவை தேடுவது சோ சிம்பிள். ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சிம்பிளிசிட்டி? அவர் பயன்படுத்துகிற வார்த்தை சிம்பிளிசிட்டி. இந்த சிம்பிளிசிட்டி அல்லது இந்த எளிமைக்கு, இந்த கிறிஸ்தவத்தை நாடுகின்ற இந்த எளிமைக்கு என்ன ரகசியம் அப்படின்னா, நம்பர் ஒன், அன்பு. ஆமேன். அன்புதான் எளிமைக்கு ரகசியம். சிம்பிளிசிட்டி சீக்ரெட் லவ். 1189 அதிகாரங்கள், 31,103 வசனங்கள், 800,000 வார்த்தைகள். இது அத்தனையும் இந்த பைபிளில் கர்த்தர் வைத்திருக்கின்ற இவ்வளோ வசனங்கள், வார்த்தைகள், அதிகாரங்கள். இயேசு கிறிஸ்து அதை எல்லாவற்றையும் சுருக்கமாக்கி மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரத்தின் 34 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Matthew chapter 22 and 34, and when the Pharisees heard that he had silenced the Sadducees, they gathered together. பரிசேயர்கள் இயேசு சதுசேயர்களை அமைதிப்படுத்தினார் என்று கேட்டபோது அவர்கள் கூடி வந்து, then one of them a lawyer, ஒருவர் வழக்கறிஞர், சட்டம் படித்தவர், asked him a question, testing him and saying, இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு இப்படி சோதித்தார், teacher, which is the greatest commandment in the law? சட்டத்தில், வேத புத்தகத்தில் இருக்கின்ற பிரமாணங்களில் மிக சிறந்த பெரிய கட்டளை எது என்று கேட்கிறார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக ரெண்டு சொன்னார். You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. Number one. Number two, இப்படி சொல்றார். This is the first and the great commandment. Number two, second is like it. ரெண்டாவது கட்டளை, உன்னை போல உன் அயலானையும் நேசிப்பாயாக. ஆண்டவர் சொல்றார், மொத்த பைபிளை நான் எடுத்து, ஆமென், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள் எழுதின எல்லாத்தையும் நான் சுருக்கி நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இது ரெண்டு தாங்க ரொம்ப முக்கியம் என்றார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை லவ் பண்ணணும், நேசிக்கணும். ரெண்டு, உன்னை போல உன் அயலானை நேசிக்க வேண்டும். ஆமென். ஸோ இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசி என்று இயேசு சொல்லும்போது அன்றைக்கிருந்த வேத புத்தகத்தினுடைய முதல் அஞ்சு புத்தகம், ஆதியாகமம் தொடங்கி எண்ணாகமம் வரைக்கும் உள்ள அஞ்சு புத்தகங்கள், அதுக்கப்புறம் மேஜர் ப்ராஃபிட், மைனர் ப்ராஃபிட் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அன்றைக்கு இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது புதிய ஏற்பாடு புஸ்தகம் இல்லை. ஆமேன். சுருள்கள் கூட இல்லை. இயேசுதான் புதிய ஏற்பாடு, அப்போஸ்தோலர்கள் தான் புதிய ஏற்பாடு. ஸோ அவர்கள் நின்று கொண்டு புதிய ஏற்பாட்டை பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் ரெஃபர் பண்ணுவது வசனம் என்று எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் பழைய ஏற்பாட்டை சொன்னார்கள். ஆமேன். சொல்றாரு, இந்த மொத்த பைபிள்லையே ரெண்டு கட்டில் தான் முக்கியம். ஒன்று, தேவனை நேசிக்கணும். ரெண்டு, பக்கத்தில் உட்கார்ந்துக்கிற நேசிக்கணும். வந்தால் கொஞ்சம் இடம் விட்டு கொடு. ஆமேன். லவ் யுவர் காட் to love your neighbor என்று ரெண்டு வார்த்தையில் கர்த்தர் முடிக்கிறார். ஸோ அப்போஸ்தோலாகிய பவுல் ஸ்கிரிப்சரை கோட் பண்ணும் போதெல்லாம், வசனத்தை அவர் கோட் பண்ணும் போதெல்லாம் எதை சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டை சொல்லுகிறார். ஆமே. ஏன்னா அவர் பழைய பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார், பழைய பாட்டு புதிய ஏற்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ ஒரே வேர்டு, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா பவுல் என்ன சொல்றார்? வாட் இஸ் த சிம்பிளிசிட்டி இன் கிறைஸ்ட்? கிறிஸ்துவுக்குள் எளிமையா இருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன? அன்பு. ஆமே. மூணு பேரை தட்டி சொல்ல, அன்பாயிருங்கள். ஆமே. உங்களுக்கு தெரியும், மோசேக்கு கர்த்தர் சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கொடுத்தார். 10 கட்டளைகளை ரெண்டாக பிரித்து விட்டால் முதல் 4 கட்டளைகள் தேவனை நேசியுங்கள், மிச்ச 6 கட்டளைகள் ஜனங்களை நேசியுங்கள். அன்பு பிரதானமானது என்று மீண்டும் பல இடங்களில் பைபிள் சொல்கிறோம். இந்த சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா, எளிமையாயிருக்கின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணி, ஆமேன், இதை எப்படி எப்படியோ பண்ணி நீங்களும் ஏவாளை போல வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற இந்த எளிமையை குறித்து நான் பயப்படுகிறேன். இதை எளிமையாகவே வைத்துக் கொள்ளுங்கள், இதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆமே. ஸோ எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்? அதை விட எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்? ஆமேன். லவ் காட், லவ் பீப்புள். கிறிஸ்து இல்லாமல் இது ரெண்டையும் யாரும் செய்யவே முடியாது. கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம், ஒன்று, நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்க, ரெண்டு, ஜனங்களை நேசிக்கிறீர்கள். தேவனை நேசிக்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறீங்களா? அதுக்கு ஆமீன் வரலன்னு எனக்கு நல்லா தெரியுது.
பைபிள்ல கலாத்தியர் 5:22 இப்படி வாசிக்கிறோம், ஆவியின் கனிகள் அப்படின்றார், த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்றார். காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஆவியின் கனிகள் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, நீடிய பொறுமை, நன்மைகள் என்று ஆவியின் கனிகள் எழுதுகிறார். ஆமே. யாருடைய கனிகள்? கேட்ட கேள்வி பதில் சொல்லாமே நீங்க, யாருடைய கனிகள்? ஆவியின் கனிகள் எழுதியிருக்கா இல்ல ஜேக்கப் கோஷின் கனிகளா? இங்கதான் நம்ம தவறுறோம். அப்ப என்னிலிருந்து வெளிப்படுகிற அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, சாந்த குணம், இதெல்லாம் யாருடைய கனிகளா? சொல்ல மாட்டீங்கன்னு, ஆவியினுடைய கனிகள். அப்ப நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அப்ப அன்பு என்பதை கூட உங்களுக்கு தருவது நீங்கள் அல்ல, கர்த்தர் தான் அதை தருகிறார். என கனிகள் உங்களுடையதெல்லாம் ஆவியின் கனிகள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சோ இல்ல இல்ல, என்ன ஒன்னு கவனம் பாருங்க, ஐ டோன்ட் ப்ரொடியூஸ் லவ். ஆமீன். நான் அன்பை, நம்ம மனுஷ அன்பு வரேன் நல்லா மாட்டுவீங்க. ஆமென். மனுஷ அன்பு என்பது அது சாதாரண அன்புங்க. ஆனா என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ, எனக்கு கடவுள் தருகிற அன்பு, அவரை நேசிக்கவும் ஜனங்களை நேசிக்கவும் தருகிற அந்த அன்பு, அது வித்தியாசமான அன்பு. அது ஜேக்கப் கோஷியின் கனிகள் அல்ல, அது ஆவியின் கனிகள். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்வீங்க. ஹல்லேலூயா. ஆமென். We are not human doing, we are human being. பக்க சொல்ல, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். பவுல் சொல்ல, நான் பயப்படுறேங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. இதை ஒரு மாதிரி பண்ணி நீங்களே வஞ்சிக்கப்படுவீங்களோ நான் பயப்படுகிறேன். நிறைய விஷயம் சொல்லணும், சில காரணங்களால் சொல்லாமல் கடந்து போகிறேன். ஞானமும் அறிவுமுள்ளவர்கள் என் செய்தியை நல்லா கேட்பீங்கள் என நம்புகிறேன். ஆமே. ஐ எம் அஃப்ரேட் தட் யூ வில் கெட் அவே ஃப்ரம் த சிம்பிளிசிட்டி தட் இஸ் இன் கிரைஸ்ட். ஆமே. த சேம் வே ஈவ் காட் அவே ஃப்ரம் த லார்ட். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? வாழ்க்கையே கஷ்டம்னு எத்தனை பேர் முதல்ல நம்புறீங்க? வேலைக்கு போறது ஒரு கஷ்டம். காலைல எழுந்து அந்த பணியில ஓடுறீங்க பாருங்க, ஆறு நாள். சிலர் அந்த போற தோரணை அந்த நடையை பார்த்தாலே தெரியுது அது எவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் சொல்றேன், கல்யாணம் பண்றது அதை விட கஷ்டம். ஒத்துக்க மாட்டீங்களே? ஆயிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வந்து பாரு. மேரிங் இஸ் அனதர் டிஃபிகல்ட்டி. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க பற்றி, ஒரு அழகாக ஒரு குழந்தை வந்திருக்கு இப்போ. ஓகே ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? அது ஒன்று பிறந்தாலே கஷ்டம், 2 பிறந்தா சிலதெல்லாம் 5-6 பெற்றுக்கிறாங்க. உள்ளே போனால் தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. என்னை பார்க்குற தாய்மார்கள், ஓகே பார்த்துருக்கீங்களா? ஒன்று ஒரு ஒரு வழியாக போவோம் பிள்ளைங்க. இந்த வயசாகி ஒரு டீனேஜெல்லாம் வரும்போது அந்த குடும்பம் போகிற அந்த பாதை பயங்கரமாக இருக்குங்க. சிலர் அப்படியே நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சிலர் குடும்பத்தில் பெற்றோர் வடிக்கிற கண்ணீர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இது நடுவில் இவ்வளோ துன்பம் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில் நீங்கள் காலையில் எழுந்து பணியன்று பாராமல் இந்த காலை இதெல்லாம் மூடிட்டு அது நடுவில் ஓடி சர்ச்சுக்கு வர்ற அந்த தோரணையை பார்க்கும்போது உங்களை குறித்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்கள். லவ் காட். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா கூட யாருன்னு கவலைப்படாமல் கொஞ்சம் தள்ளி சிலர் இடம் கொடுத்து அமர வச்சு அழகு பார்க்கிறீங்களே. உன்னை போல உங்கள் அயலானையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நேசிக்கிறீர்கள். கட்டளைகளிலேயே இதுதான் பிரதான கட்டளை. மேக் இட் சிம்பிள் அப்படின்றார். சிம்பிளிசிட்டி இன் கிரைஸ்ட். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ வாட் இஸ் த சீக்ரெட்? இந்த எளிமையினுடைய ரகசியம் வேறொன்றும் அல்ல, அன்பு. ஆமென். பக்கத்தில் ஏங்க காலில் வந்தீங்க? கோஷி பாஸ்டர் நேற்று கூப்பிட்டு மிரட்டினாரா? இல்லையே, அவர் கூப்பிடுறதே இல்லையே. அப்புறம் ஏன் வந்தீங்க? ஒரே ஒரு காரணம் தான், என் தேவனாகிய கர்த்தரை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் த லார்ட். என்ன தெரியுமா காரணம்? தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, சபையார் மேல் வைத்திருக்கிற அன்பு, ஜனங்கள் மேல் கொண்டிருக்கிற சுவிசேஷ அன்பு. நம்பர் 2. ஆமே. நேரம் நமக்கு இல்லை. நம்பர் 2, இந்த எளிமைக்கு ரகசியம் தேவ அன்பு. ஸோ இந்த அன்புக்கு என்னங்க ரகசியம்? ரொம்ப முக்கியமான செய்தி, எல்லாரும் கேட்கணும். கேட்காத மாதிரி தயவுசெய்து நடிக்காதீங்க. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் லவ்? அன்புக்கு என்னங்க ரகசியம் அப்படின்னா, ஒரே வார்த்தை. இங்கிலீஷில் சொன்னால் கமிட்மெண்ட், தமிழில் சொன்னால் அர்ப்பணிப்பு. அன்புனுடைய ரகசியம் அர்ப்பணிப்புங்க.
வரேன். ரொம்ப நேரம் பேச வேண்டியத 10 நிமிஷத்துல எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு உலகம் எங்கும் ஹாலிவுட்ல இருந்து திரைப்படங்கள் ஏராளம் வெளியே வருகின்றன. திரைப்படங்கள் எல்லாம் காண்பிக்கிற கதையெல்லாம் நிறைய கதைகள், காதல் கதைகள். என்ன கதைகள்? இட்ஸ் ஃபாலிங் இன் லவ், ஃபாலிங் இன் லவ். இன்னைக்கு உலகம் எப்படின்னு சொல்லட்டுமா? தப்படுத்திக்காதீங்க, மிகுந்த மரியாதையோடு பேசுறேன். முதல்ல லவ்ல ஃபால் ஆகுறாங்க, அப்புறம் லவ்ல இருந்து ஃபால் அவுட் ஆகுறாங்க, திருப்பியும் ஃபால் பேக் இன் லவ். இப்படி உழுந்து எழுந்து உயிந்து எழுந்து நிறைய கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. கெஸ்டர் கேட்டா சொல்வார், வாட்ஸ் ஹேப்பனிங் டு திஸ் வேர்ல்ட் அப்படின்னு பாக்குறோம். ஆமென். அன்புக்குள்ள உள்றாங்க, 2 வருஷத்துல அன்பை விட்டு வெளியே ஓடுறாங்க, திரும்ப அப்புறம் அன்புல உயிராங்க, திருப்ப அன்புலேருந்து என்ன ஒரு அமைதி. சார், எவ்வளோ செய்தி பேசியிருக்கேன், ஆனால் இப்படி உற்று கவனிச்ச ஒரே செய்தி இதுதான். இருக்கீங்களாங்க? தே ஃபால் இன் லவ், தே ஃபால் இன் லவ். நல்லா கேட்டுட்டு ஆமீன் சொல்லுங்க. அன்பினுடைய ரகசியம் அர்ப்பணிப்பு. இந்த ஒளியும் ஒளியுமெல்லாம் சின்ன வயசுல பார்ப்போம், இப்ப பாக்குறதில்ல. இந்த மரத்தை சுத்தி சுத்தி ஓடி வருது அப்போ, இப்ப அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு பாருங்க. இந்த மூவிஸ் எல்லாமே பிரசன்ட் பண்ற அன்பு ஃபீலிங் தான். காதலின் உணர்வுகளை தான் வெளிப்படுத்துகிறார்கள். அன்பு உணர்வல்ல, அன்பு அர்ப்பணிப்பு. கல்யாண மாணவர்களும் சரி, ஆக போகிறவர்களும் சரி, நன்றாய் கேட்கணும். லவ் இஸ் நாட் அ ஃபீலிங். ஒரு குழந்தை சொல்றது, அவனை நினைச்சா என்னால் படிக்கவே முடியல. ஃபீலிங், ஃபீலிங் வில் கோ அவே கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஆமே, அவனை பார்த்தாலே உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கிற மாதிரிலாம் வரும். அப்பவும் நீ அவன் கூட நிக்கிற பாரு, அதுதாங்க அன்பு. வர வராது, ஆமீன் வராதுன்னு தெரியும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன். இன்னைக்கு ஏன் காலையில் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஏங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தீங்க? வீட்டில் வேற வேலை இல்லையா? இருக்கிற அந்த கோல்டுக்கு, இருக்கிற அந்த இருமலுக்கு டாக்டர் கொடுத்த அலைகிரா மருந்தை சாப்பிட்ட பின்னாடி அதில் ட்ரௌசினஸ் ஏராளமாக இருக்குது. 2:30 அலாரம் வச்ச உடனே அப்படி எழுந்த உடனே உலகமே சுத்துற மாதிரி இருக்குது. எழும்ப பிடிக்கலங்க, அவ்வளோ சோகமாக இருக்குங்க, எழும்பணுமான்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதையும் மீறி எழுந்து ஏங்க நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க? இது காதலாக இல்லையா? இது என்ன தெரியுமா சொல்கிறீங்க உலகத்திற்கே? எனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நான் போகிறேங்க சர்ச்சுக்கு, ஏன்னா இது பாசம் மட்டுமல்ல, இந்த பாசத்தின் ரகசியம் அர்ப்பணிப்பு. புரிஞ்சிருந்தா நீங்க நல்லல்லாமே சொல்லிருப்பீங்க. பவுல் சொல்றார், I am afraid that there is a simplicity in Christ, don't complicate it. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? We make a vow of devotion. என்ன ஒரு பொருத்தனை இது? நான் இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு நாள் லீவ் போடாம நான் சர்ச்சுக்கு போவேன்னு சிலர்லாம் எடுத்த தீர்மானங்க. டிவோஷன் என்ற வார்த்தை இங்கிலீஷில் டிவோஷன், டிவோஷன் என்ற வார்த்தையில் வோவ் என்ற வார்த்தை வருது, ஓட் என்ற வார்த்தை டி ஓட்டு இன்னும் ஒரு 6 மாசத்துல வருது. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? ஓட்டு போடுறீங்க. அப்போ ஓட்டு போடுறீங்கன்னு என்ன அர்த்தம்? இவர் தான் என் கேண்டிடேட் என்று அவரை வாழ வைப்பதற்கு நீங்கள் வாக்களித்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பது போல டிவோஷன் என்பது. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? எளிமையாய் அவர் மேல் கொண்டிருக்கின்ற அர்ப்பணிக்கின்ற அன்பு. அன்பு உணர்வே இல்லைங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிலர் பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு வந்து 4 நாள் குதிப்பான், 5வது நாள் காணாமல் போயிடுவான். நீங்கள் 20 வருஷமாக குதிக்காமல் நிற்கிறீங்க பாருங்க. ஆமீன் வராதே, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதனால்தான் நம்ம சர்ச்சில் நடக்கிற கல்யாணத்தில் ஒருத்தர் கல்யாணத்தை நடத்தி வச்சேன் கோயம்புத்தூரில் நினைக்கிறேன். நடத்திட்டு நான் ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் வரேன், ஏன்னா அடுத்த நாள் எனக்கு ஆராதனை இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு கிறிஸ்தவர் என் பக்கத்தில் உட்காண்டிருந்தார். என்னை பார்த்து இப்படி கேட்டார், ஏன் யா நீங்கள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் ஒரு முற்போக்கு பேச்சாளர் ஆயிட்டே, வாழ்விலும் சுகத்திலும் மட்டும் சொல்லியிருக்கலாமே என்று என்னை கேட்டு கொஞ்சம் இறக்கிவிட்டார். நான் அவரை பார்த்து இப்படி சொன்னேன், உனக்கு தாழ்வே வராமல் போகட்டும், உனக்கு சுகவுமேனுமே வராமல் போகட்டும், அப்படியே இருக்கட்டும், ஆனால் குடும்பம்னானா தெரியுமா, இறங்கும் போது நிப்பியா? அதுக்கப்புறம் நாங்களாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம் கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த கல்யாணத்தில் போனால் எங்களை உட்கார வச்சுட்டு அதுங்களே பச்சிக்குதுங்க.
என்னன்னு கேட்டால், நீங்கள் தாலி மட்டும் எடுத்து கொடுங்க பாஸ்டர், மீதெல்லாம் நாங்களே படிச்சுக்கிறோம். இங்கே வந்தால் நீங்கள் படிக்கிற வேலையும் கிடையாது, நாங்கள் படிப்போம். சோவன்சோ ஆகிய நான், சோவன்சோ ஆகிய உன்னை என் விவாக மனைவியாக அல்லது புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும், சொல்ல மாட்டீங்களே, சுகத்திலும் ஏழ்மையிலும் ஐஸ்வர்யத்திலும் நான் ஆமேன் கடைசி பர்யந்தம் மனரம்யமாக இருந்து மரணம் நம்மை, என்ன நம்மை, கோர்ட் நம்மை அல்ல, மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உன்னோடு மட்டும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியெல்லாம் சொல்ல வைக்கிறோம் பாருங்க. போன வாரம் ஒரு கல்யாணம், ஒரு தம்பி வந்திருக்கார். அவருக்கு தமிழ் தெரியாது, பாவம், தெலுங்கு தான் தெரியும், அவன் கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். டேய், அவளை பார்த்து திரும்பி நின்று கையை பூச்சி சொல்கிறான். அவனா வாழ்விலும் வாழ்விலும் அவன் எப்படின்னா எதையாவது சொல்லிட்டு கட்டிட்டு போயின்னு நினைக்கிறான். அவனை திரும்பி கூப்பிட்டுடே ஒழுங்கா சொல்லு, இதுதான் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையின் உறுதிமொழி. அன்பின் ரகசியம் என்ன தெரியுமாங்க, உணர்வுகள் அல்ல, அன்பின் ரகசியம் அர்ப்பணிப்புன்னு ஒத்துக்கிறவங்க இருந்தா ஒரு அழிலா சொல்ல மாட்டீங்களாங்க. ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்களேன், நேசம் என்பது நிலைக்கணும்னா அதுல அன்பு, அதுல அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தந்த உறவுகளில் நான் நிலைச்சிருப்பேன்னு சொல்றவங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், முடியெல்லாம் கொட்டி மொட்டையா ஆனாலும் சொல்ல மாட்டீங்கண்ணே. ஹல்லேலூயா. கவுன்சிலிங்க்கு வராங்க எங்கிட்ட, என்ன வராங்க, ஒருத்தர் வந்து கேட்டார், இவ்வளவு என்னைக்கு கட்டணும்னு பாஸ்டர் அன்னைக்கு தொடங்கிச்சேன். நான் டப்புன்னு கேட்டேன், முதல்ல ஒரு பார்வை பார்த்தல, அப்புறம் பீச்சுக்கு போனல, அப்பெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். இருக்கீங்களாங்க. அன்பு என்பது ஒரு உணர்வல்ல, அன்பு என்பது ஒரு அர்ப்பணிப்பு. அதை நான் ஒத்துக்கொள்றேன்ற விசுவாசிங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அழிலா சொல்ல மாட்டீங்களாங்க. கட்டி போகிற தூரத்தில் பல கஷ்டங்கள் வரும்போதும் ஒரு அன்பு நிலைச்சிருப்பதற்கு ரகசியம் அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் அர்ப்பணிப்போட சபையில, குடும்பத்தில், சந்ததிகள, வாழ்க்கையில, உறவுகளில். ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் உறுதிமொழிகளை மாற்றி சொல்ல. லெட் மீ கிவ் யூ பைபிள். பைபிள் சொல்கிறேன், பைபிள் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, போவாஸ் ரூத்தினுடைய காதல் சரித்திரம் பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாள் கதிர் அறுக்கிறவர்களுக்கு பின்னே கதிர் பொறுக்கி கொண்டு போன ஒரு பெண்மணி ரூத் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லஹேமுக்கு வந்திருக்கிறாள். அவளை பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், காதல் கதை கேட்டு அப்படி பார்த்த உடனே அவள் ஜீன்ஸ் பேண்ட்டோடு வந்து முடியெல்லாம் நீட்டாக சகப்பா அழகா சப்பி சீக்ஸ் டிம்பிள் சின் கர்லி, நம்ம நினைக்கிறோம் இது இதை பார்த்து தான் போவாஸ் மடிஞ்சிட்டாருன்னு. நான் பைபிளை போய் ஆராய்ச்சி பண்ணி, போவாஸ் நீ இப்படியா மடிஞ்சிட்ட, அந்த பொண்ணுக்கு ஒரு பார்வையில் தான் மடிஞ்சிட்டியா, அல்லது அந்த உறவுக்கு என்னங்க காரணம் என்று நான் அலசி பார்த்தபோது தான் புரியுது. ரெண்டாம் அதிகாரத்தின் 10 வசனத்தில் போவாஸ் சொல்லுகிறார், பைபிள் சொல்லுகிறது, ஷீ ஃபெல் ஆன் ஹர் ஃபேஸ், அவள் முகக்குப்புற விழுந்து, பவ் டவுன் டு த கிரவுண்ட், தரையில் கீழே விழுந்து போவாஸை பார்த்து இப்படி சொன்னார், வாய் ஹவ் ஐ ஃபவுண்ட் ஃபேவர் இன் யுவர் ஐஸ், நான் ஒரு எளிய விதவை பெண்மணி, உன் கண்களில் எனக்கு ஏன் தயவு கிடைத்தது, தட் யூ ஷுட் டேக் நோட்டீஸ் ஆஃப் மீ சின்ஸ் ஐ எம் அ ஃபாரினர், நான் அதுவும் என் புறஜாதியாக இருக்கிற என்னை போய் நீ நேசிப்பதற்கு என்ன காரணம். 11 வசனம் இப்படி சொல்லுகிறது, போவாஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் டு ஹர், நாட் ஜீன்ஸ் பேண்ட், நாட் கர்லி ஹேர்ஸ், not chubby cheeks, not your structure and elegance, amaidi 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 nalak idella naan paakkalenraaru, it has been fully reported to me all that you have done for your mother in law since the death of your husband and how you left your father and your mother and the land of your birth and come to a people who you did not know before. Enna solra theriyuma Ruthe, nee nenaikkira na unna paathi edho unaruppooruma kaadalichittene, unaruppoorumana kaadal alla, naan unnai kurithu ellathai visarichiten, un alagukkaag madiyila un maamiyaarukku nee senja unudaiya seva அர்ப்பணிப்பை கண்டு உன்னை என் மனைவியாய் ஏற்றுக் கொள்கிறேன். நிறைய சொல்லணும், நீங்க காயப்படுவீங்க, அதனால உங்களை நேமில் அன்பின் நிமித்தம் நான் போயிடுறேன் சொல்ல மாட்டீங்களா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு போவாஸ், ரூத் யூ ஆர் அ வுமன் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் தட்ஸ் வை ஐ வாண்ட் டு மேரி யூ. அழக மாத்திரம் பார்த்து கவுந்துராத தம்பி தங்கச்சி,
அவர் சரித்திரத்தில் அவருடைய அர்ப்பணிப்பை கொஞ்சம் அலசி பார்த்து விட்டு தான் நல்லா தானே பேசுகிறேன். ஏன் அப்படி சுழிச்சு போய் ஆமீன் சொல்கிறீங்கோ? ரொம்ப நல்ல விஷயம், கற்றுக்கோங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரூத்தின் அர்ப்பணிப்பை ரிப்போர்ட் கேட்டுட்டு போவா சொல்கிறார், நான் ஒன்றும் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தெல்லாம் நான் மடியலைங்க, நான் ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன். நீ குடும்பமே சலசலப்பாக நின்றபோது அந்த குடும்பத்தில் அர்ப்பணிப்போடு நின்ற பெண்மணி என்று உன்னை குறித்த ஃபுல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு சகோதரர்களே ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? போவாசை போல் ஆமீன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்துட்டு அவள் அர்ப்பணிப்புள்ள பெண்மணி என்று அறிந்து கொண்டு அவளை கல்யாணம் பண்ண நான் சொல்கிறேன், உன் சந்ததி பலத்த ஜாதியாக இருக்கும். இல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ வாட் இஸ் இந்த இந்த எளிமைக்கு ரகசியம் அன்பு, அன்புக்கு ரகசியம் அர்ப்பணிக்கணுங்க. ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ ஆமேன் தொலைஞ்சிச்சு? முடிக்கிறேன். மூணாவது பக்கத்தில் இந்த அர்ப்பணிப்புக்கு என்னங்க ரகசியம்? சாய்ஸ், தெரிந்து கொள்வது. சாய்ஸ் தான் அர்ப்பணிப்பினுடைய ரகசியம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். யூ காட் டு லிசன் வெரி வெரி டீப்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ரெண்டு மரத்தை வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? நானே சின்ன வயசில் கேட்பேன், இவருக்கு வேறு வேலை இல்லை, அவன் தான் கவுந்துருவான்னு தெரிஞ்சு ஏன் ரெண்டு வைக்கிற? அவன் உடனே அவர் நன்மை தீன்மை விருட்சத்தை தெரிந்து கொண்டு விழுந்து போனான் மனுஷன் என்று எழுதியிருக்கு. அவன் ஏதாவது தப்பு செய்வான்னு தெரிஞ்சு நீ வைக்காமல் இருந்திருக்கலாமே இப்படியெல்லாம் எங்கள் அப்பா கிட்டே கேள்வி கேட்டு ஓத வாங்கியிருக்கேன். அவங்களே தோல்விக்கு நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு மரம் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க இந்த வார்த்தையை. சாய்ஸ்ன்னு ஒன்று இல்லைனா, தேர்வுன்னு ஒன்று இல்லைனா, அன்புன்னு ஒன்று இல்லை. ஆண்டவர் அன்பை விரும்புகிறாரு, ஆனால் உங்களை ரோபோவாக கர்த்தர் வைக்கலை, உங்களை தேர்வோடு தான் வைக்கிறாரு. தேர்வு அல்லது சாய்ஸ்ன்னு ஒன்று இல்லைனா அன்புன்னு ஒன்று இல்லைங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்க தேர்ந்தெடுத்தீங்க? ஆமேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இந்த 30 வருஷம் 40 வருஷம் கல்யாணத்தில் ஆகி நம்ம சர்ச்சில் வர்றவங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் எப்படி தெரியுமா நினைக்கிறேன், அந்த பெண்மணி ஆமேன் அந்த புருஷன் அந்த மனைவியை கூப்பிட்டு சந்தோஷமாக வர்றதை பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். இருக்கீங்களா? நான் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்து விட்டேன். யாரும் தலை குனியாதுங்க. கொஞ்சம் இன்றைக்கி எனக்கு செல்வம் அதிகமாக இருக்குது, எனக்கு நிறைய அழகு இருக்குது, எல்லாமே உன்னை கட்டினதுக்கு பின்னாடியும் எனக்கு நல்லா ஆயிருக்கு. அதனால இன்னும் கூட வச்சுக்கிறேன் பாரு. That is my choice. அந்த choice தாங்க அன்பு. எங்க புரி போது உங்களுக்கு? கொஞ்சம் நேரமும் இல்லை நமக்கு விளக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ ஐ சோஸ் யூ அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் உங்களை விட எவ்வளோ எவ்வளோ திறமைகளுள்ளவெல்லாம் இருந்தும் ஒருத்தரை பார்த்துட்டு அதெல்லாத்தையும் விட எனக்கு இவர் வேணும் அல்லது இவர் வேணும் என்று நீங்கள் நினைத்து கொண்ட அந்த இருதயத்தினுடைய காரணம் தேர்வுங்க. தேர்வுக்கு காரணம் அன்பு தாங்க. சாய்ஸ்ன்னு ஒன்று இல்லைனா அன்புன்னு ஒன்று இல்லைங்க. எவ்வளோ சபை இருக்கு ஆவடியில், குஷன் சேரில் கூட உங்களை உட்கார வைப்பாங்க, ஆனால் வந்து அந்த சாதாரண பாயில் ஏங்க உட்காருங்க. அது நியூ லைஃப் சர்ச் மேலே எடுத்துக்கொண்ட ஒரு தேர்வு. நம்மளை விட வசதியான எவ்வளவு சபைகள் சென்னையில் இருக்குங்க, அதை கூட விட்டுட்டு சுத்த தமிழ்ல ஒருத்தர் பேசுறாரு. அவர் இங்கிலீஷா மலையாளியா ஆங்கிலா யாருக்கு தெரியல, ஆனா தமிழ் பேசினா சுத்த தமிழ தமிழன மாதிரி பேசுறாரு. நான் தமிழனே தான். எல்லாத்தையும் விட்டுட்டு அதிகாலையில வந்து பாயில கீழே உட்கார்றது என்னங்க? அது உங்க தேர்வு தானுங்க. வித்தவுட் சாய்ஸ் தேர் இஸ் நோ லவ். சாய்ஸ் இஸ் த வாட் பிரிங்ஸ் லவ் டு யூ. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 1 யோவான் 2:15 இப்படி வாசிக்கிறோம், அண்ட் ஐ க்ளோஸ் மை மெசேஜ். டு நாட் லவ் த வேர்ல்ட் அப்படின்றார். உலகத்தை நீ நேசிக்காத,
or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. Amen. Yeah, உலகத்தை நேசிக்காத அப்படின்னு அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்னா சாய்ஸ். அமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன முக்கியப்படுத்துறியா? உலகத்தை முக்கியப்படுத்துகிறியா? அது உன்னுடைய சாய்ஸ். இன்னைக்கு எத்தனை பேர் என் வாழ்க்கையில் கர்த்தரை நான் அவ என்றைக்கும் அவருக்காக வாழ்வேன் என்ற அர்ப்பணிப்பில் என்னுடைய சாய்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லவ். ஹல்லேலூயா. இப்படி சொன்னால் புரியுமோ? ஒரு வேளை எனக்கு தெரியல, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு BMW கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஆமேன். வாங்கிட்டு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் இது என்ன பெரிய கார், எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு செவத்தில் கொண்டு போய் இடிப்பீங்க? ஆற்றுல போடுவீங்க? போட்டாலும் இஎம்ஐ கட்டணும் 7 வருஷத்துக்கு. இருக்குல்ல, தெரியல உங்களுக்கு. அப்போது காரையே சூஸ் பண்ணிவிட்டு ஆமேன் அது பிடிக்கலைனாலும் என்ன பண்ணுறீங்க? 7 வருஷம் இஎம்ஐ கட்டி தான் வச்சுக்கிறீங்க. உங்கள் காரை விட கர்த்தர் தந்த உறவுகள் எவ்வளோ முக்கியமானது. பக்கத்தில் கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டு. காருக்கு 7 வருஷம் இஎம்ஐ, கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் சாவர வரைக்கும் இஎம்ஐ. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்கன்னு, யூ ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு தி லாஸ்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எளிமைக்கு காரணம் அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்கு காரணம் அன்பு, அன்புக்கு காரணம் தேர்வு. ஆனால் தேர்ந்தெடுத்த நீங்க கடைசி வரைக்கும் தேவ அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் நிலைத்திர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். கேள்விப்படுகிறேன், ஒரு குடும்பம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம். அவர்கள் அந்த அம்மையார் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். ஒரு நாள் இது வேலைக்கு போனதுக்கப்புறம் புருஷனுக்கு திடீர்னு என்ன சந்தேகமோ தெரியல, அதில் தொடர்ந்து ஃபோன் பண்ணுறார். ஆம்பளை இங்கே ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், இல்லை இங்கே வச்சுக்கிறோம் பாக்கெட்டில். பெண்கள் எங்கே வைப்பாங்க? பேக்கில் வைப்பாங்க. வைப்ரேஷன் மோடில் இருக்குது அது. பேக்கில் வைப்ரேட் ஆனால் கேட்காது, இங்கே வைப்ரேட் ஆனால் ஹார்ட்டுக்கு தெரியும். அதனால் அந்த அம்மையாருக்கு கேட்கவில்லை. அமேன் சொல்ல மாட்டிங்களா? கேட்காதான் உண்மை. அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அமேன். டென்ஷனான ஒரு ரிப்பீட்டட் கால் அடிக்கிறார். அமேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் எடுத்து பார்த்தா 27 கால் பண்ணியிருக்கார் புருஷன். அமேன் சொல்ல மாட்டிங்களா? வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு சண்டை சலசலப்பாக ஏற்பட்ட பின்னாடி அந்த அம்மையார் சொல்லி, இனிமே கவலைப்படாத, ஆமேன், எப்போ நீ கால் பண்ணாலும் நான் எடுத்துருவேன். ஆமேன். அடுத்த நாள் மீட்டிங் போனாங்களே, 27 பேர் டேபிளை சுற்றி உட்காந்துருக்கும் போது ஃபோனை தூக்கி ஸ்டாண்டில் வச்சுட்டு வைப்ரேஷன் மோடில் வச்சுட்டு சிஇஓ கிட்ட சொன்னாராம், இவன் தோ த மீட்டிங் இஸ் ஆன், இஃப் மை ஹஸ்பண்ட் கால் ஐ வில் ஆன்சர் த கால் பிகாஸ் ஹீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஆல் ஆஃப் யூ. கேட்டிருந்தேன் நீங்கள் எங்கள் ஆமீனில் சொல்லுங்க, நான் விட்டுறேன். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறேன். என் செய்தியை முடிக்கணும். அவ்வளோதான் என்னுடைய சிம்பிளிசிட்டிக்கு காரணம் அன்பு, அன்புக்கு காரணம் அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்புக்கு காரணம் தேர்வு. தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அன்பு தாங்க ஒருத்தரை இப்படி வச்சு எல்லாரையும் நமக்கு பிடிக்குதாங்க, எல்லாரையும் பிடிக்கணும். ஆனால் எல்லாரையும் நம்ம எப்படி சொல்ல விரும்ப முடியுமாங்க? முடியாது. சில மனசுக்கு பிடிச்சவங்கள தான் நம்ம கண்ணீர் எடுத்து பார்த்து விரும்ப முடியும். அது தேர்வில் தான் அன்பு இருக்குது. உங்கள் தேர்ந்தெடுக்கும் பங்குகளில் அர்ப்பணிப்போடு கூட உள்ள தேர்வாக நீங்கள் மாற்றுவீர்களானால் இந்த வாழ்க்கை நலமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். சாய்ஸ் டு லவ் காட் இஸ் அ கமிட்மெண்ட். இவ்வளவு அதிகாலையில் வந்து நீங்கள் கர்த்தரை தேடுவதைக் கண்டு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சண்டே அன்னைக்கு இங்கே எவ்வளோ வேலைகள் நீங்கள் போகலாம். 3 hour 4 hour டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் கீழே இருப்பது உங்கள் தேர்வாக இல்லையாங்க? எத்தனை பேர் இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாத அப்படின்னு. ஆமீன். கொஞ்சம் உப்பு இல்லாமல் சாம்பார் ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல, சாப்பிட்ரு. ஹல்லேலூயா. நான் இந்த செய்திக்கு பின்னாடி எனக்கு ஒரு சந்தேகம், அடுத்த வாரம் வருவீங்களா? ப்ளீஸ் கம் பேக். காட் லவ்ஸ் யூ டூ மச். ஸோ பவுல் சொல்கிறாரு, ஐ எம் அஃப்ரேட், நான் பயப்படுகிறேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் ஸோ சிம்பிள். த சிம்பிளிசிட்டி இஸ் இன் த லவ், த லவ் இஸ் இன் த கமிட்மெண்ட், அண்ட் த கமிட்மெண்ட் இஸ் இன் த சாய்ஸ்.
இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி மாற்றி அது இதுன்னு சொல்லி கெடுத்துறாதீங்க. அர்ப்பணிப்போடு கூட சாதாரணமாக கர்த்தரை நம்பி நீங்கள் வாழுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை முடிவு வரைக்கும் கர்த்தர் காத்துக்கொள்வார். நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பொக்கிஷங்க. அந்த வலது கை உயர்த்தும் போது உனக்காக மட்டும்தாங்க இயேசு சிலுவைக்கு வந்தார். உன்னை நினைச்சே தான் அவர் அடியெல்லாம் வாங்கினார். உன்னை வாழ வைக்க தான் அவர் வெங்கல சர்ப்பமானார். அவர் வானம் விட்டு இறங்கினதே உனக்காக தான். என்ன ஒரு பாசம்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சாத்தான் உன்னை குப்பேன்னு நினைக்கிறாரு, இயேசு உன்னை பொக்கிஷம்னு நினைக்கிறாரு. அவர் தேர்ந்தெடுத்த தேர்வுங்க நீங்க. பல கோடி ஜனங்களுக்கு நடுவே இந்த ஆவடியில உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்த அன்பு என்ன அர்ப்பணிப்பது? ஹல்லேலூயா. You are so valuable to Jesus. நீ இயேசுவுக்கு பொக்கிஷங்க, முத்துங்க நீங்க. நீ வீட்டில் போய் உங்க பேர் என்னமோ முனியம்மா இருக்கட்டும், முனியம்மா முத்துன்னு போடு. உன்னை முத்தா நினைக்கிறாருங்க, உன்னை பொக்கிஷமா நினைக்கிறாரு, உன்னை கர்த்தர் நேசிக்கிறாரு. God loves you. இப்படி சொன்னா நல்லா இருக்கும். நீங்கள் அவருடைய மனவாட்டி, நீங்க அவருடைய நேச பிள்ளை. He loves you. He is fond of you. He bought you with his own blood. You are the treasure of Jesus Christ. இதுதான் பவுல் சொல்றார், this is the simplicity. தைரியமா என்ன நிலையில இருக்கீங்களோ, என்ன எங்க சாம்பல் இருக்குன்னு தெரியாதவங்க பக்கத்துல ஒருத்தர் பார்த்து தைரியமா சொல்லுங்க, நான் அவருடைய புள்ளங்க. இன்னொரு அடி இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, நான் அவருடைய பொக்கிஷங்க. இத சிம்பிளா ஏத்துக்க மாட்டீங்களா? உங்களை நேசிக்கிறாருங்க, உன்னை வாழ வைப்பாருங்க, உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை தூக்கி நிறுத்துவாருங்க. உன்னை அவர் தாங்க தேர்ந்தெடுத்தார். என் பக்க கை நீங்கள, நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். He loved you first. இன்னைக்கு நான் இயேசுவை நேசிக்கிறானா? நான் அவரை நேசிக்கல, அவர் என்னை தேடி வந்தார், அவர் என்னை வாழ வச்சார். ஒரு அம்மா சாட்சியில் சொல்லுது, நான் அவரை தேடி 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 அம்மா கண்டுபிடிச்சாலும் ஆமென். நீ தேடி எல்லாம் கண்டுபிடிக்கல, அவர் ஒன்று என்ன செஞ்சாரு? He loved you first. அது தேர்வு தான் அன்பு. ஸோ the simplicity is to come into the house of God with commitment and remember, I am the treasure of God. Naan avarudi pillai vaalkiya irkattum urava irkattum sabaiya irkattum arpanippum anbum niraivum ullavargalai kartar samugathil nilachirundhu vaazhndhu paarunga vetri nichayam vidudhalai satyam kartar ungalai aashirvadippar. Shall we stand? Amen. Indha seidhiya marakkadhinga yaarum. Okay. Hallelujah. Thank you. Thank you, Jesus. Anbe, 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 aruir urave, anandam anandame. Anbe, 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 aruir urave. ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாள் மரியா, அலைந்து தீரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாளுமாயும் மரியா, மறைந்து தீரிந்த துரோகியை அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே, ஓ அணைத்தீர் அன்பாலே, என்னையும் அணைத்தீர் அன்பாலே. அன்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பே, அன்பே, to the Lord. Thank you, Jesus. Arpanithen, naan arpanithen,
அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி ஆத்மா சரீரம். பக்கத்தில் சொல்லுங்க, தேர்ந்தெடுப்பது தான் அன்பு. இப்படி சொல்லுங்க, தேர்ந்தெடுத்துட்டியா? விலகவே விலகாத, கடைசி வரைக்கும் அதில் நிலச்சு. நோ மோர் செப்பரேஷன், நோ மோர் செப்பரேஷன். கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல உறவை தந்தா சாகர வரைக்கும் அதை பாதுகாத்துக்கோங்க. இட் டேக்ஸ் கமிட்மெண்ட். தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பவுல் சொல்றார், சிம்பிளிசிட்டி இன் கிரைஸ்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் லவ், அண்ட் லவ் லாஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட், அண்ட் கமிட்மெண்ட் இஸ் தேர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சாய்ஸ். தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம், ஆனால் தேர்ந்தெடுத்த பின்னாடி அதில் நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிடிக்காம கூட வரும், இவ்வளோ போய் கட்டணு அப்படின்னு. அப்போ கூட வாயை மூடிட்டு கட்டிட்டோமே என்று வேணாம், உங்கள் ஆமீன் வேணாம். Shall we lift up our hands? Stay in commitment. It's very important in life. I love you, Jesus. I love you, Lord. And I lift my voice to worship you. Oh, my soul, rejoice. Take joy, my King, in what you hear. Let it be a sweet, sweet sound in your ears. இது சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க, முடிச்சிரும். உயர்வானாலும் தாழ்வானாலும், துறைத்தனமானாலும் அந்தகாரமானாலும் பட்டயமானாலும் வருங்காலமானாலும் நிகழ்காலமானாலும் கஷ்டமானாலும் வேதனையானாலும் எதுவாயிருந்தாலும் என்னுடைய கமிட்மெண்ட், என்னுடைய அர்ப்பணிப்பு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர். எத்தனை பேர் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக நிற்பீர்கள்? கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. உறவுகள் சந்தோஷமா இருக்கட்டும், அர்ப்பணிப்போடு சேர்ந்து நிற்பார்களாக. கடைசி வரைக்கும் கரை சேரும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. பாதியில் வரக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், கஷ்டங்கள், சலிப்புகள் கூட குடும்பங்களை பிரித்துவிடக் கூடாது. கடைசி எல்லை கோட்டில் நின்று கொண்டு திரும்பி நின்று என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற சரித்திர சாட்சிகளை எழுதி முடிக்கும் கிருபை கொடுப்பீராக. சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததியின் சந்ததிகளையும் காணுகிற பாக்கியத்தோடு, தலைமுறை மகத்துவங்களோடு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கத்துக்கொள்ளுங்க என்று வேண்டி ஜெபித்து உங்கள் பிள்ளைகளை திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. Alleluia, தோல்வி இல்லை. Alleluia, வெற்றி உண்டு. Alleluia, தோல்வி இல்லை. Alleluia, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிடு இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.